அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்விற்கு ஐந்தாண்டுகள் கூடுதல் வயது வரம்பு சலுகை கொடுத்துருக்காங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இன்னமும் பார்த்திங்கன்னா இந்த கூடுதல் வயது வரம்பு சலுகை கொடுத்துருந்தாலும் அவங்க யாருமே அப்ளிகேஷன் வந்து போடவே முடியல காரணம் என்னென்னு பார்த்தோன்னா இந்த டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரில் என்ன இருக்கோ அதே தான் காமிக்குது இவங்களுக்கு யாருமே அப்ளை பண்ணவே முடியல அதனால் மிகுந்த மன உளைச்சலில் இருக்காங்க மனக்குழப்பங்களுக்கும் ஆளாகியிருக்காங்க நம்மளால் அப்ளை பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆனால் நீங்கள் எந்த விதமான மனக்கவலை படவே வேணாம் ஏன்னா அவங்க தெளிவாக ஜியோவில் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க சாஃப்ட்வேரில் வந்து நிச்சயம் விரைவில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க நம்ம அப்படி அப்டேட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க ஏன்னா நீங்கள் எக்ஸாம் எழுத முடியுமோ எழுத முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது இப்போ நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது நல்ல முறையில் அதை பயன்படுத்திக்கணும் நீங்கள் எக்ஸாமுக்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் ஆகுங்க நிச்சயம் அப்டேட் பண்ண உடனே நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் இப்போ எக்ஸாம் டேட்டு வந்து தள்ளி போகுமா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு ஒவ்வொரு கொஷின் வந்து எல்லோருடைய மனசுலையும் வந்துச்சு நிறைய பேர் வந்து அதே டேட்டில் தான் எக்ஸாம் நடக்கும் நவம்பர் பதிமூணு தான் எக்ஸாம் டேட் அதில் வந்து மாற்றம் இருக்காது நீங்கள் எப்படி நீங்கள் எக்ஸாம் வந்து தள்ளி போகுங்கிறதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நான் நம்ம ஒவ்வொருத்தவங்களுமே நம்மளுடைய மனதில் நவம்பர் பதிமூணு தான் தேர்வு அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கணும் ஆனால் நிச்சயம் தேர்வுக்கான தேதி வந்து கண்டிப்பாக தள்ளி போகும் நவம்பர் முப்பதுக்குள்ளார முடிக்கிறதுக்கு தான் திட்டமிட்டுருக்காங்க அப்படி முடியலைன்னா நிச்சயம் டிசம்பர் டென்த்துக்குள்ளார நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும் அதாவது டிசம்பரில் முதல் பத்து நாட்களுக்குள் நம்மளுக்கு தேர்வு நடத்தி முடிச்சுருவாங்க அதன் பிறகு மற்ற பணிகள் எல்லாமே விரைவாக நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள் முடித்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுத்துருவாங்க அவங்க அவங்களுடைய வேலையை வந்து டிஆர்பி வந்து தொடர்ச்சியாக கண்டினியூ அவங்களுடைய வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க நம்மளுக்கு பார்க்கும்போது எதுவுமே இல்லாத போல தான் தெரியும் ஆனால் நம்மளுக்கு இப்போ எக்ஸாம் டேட்டு சொல்லிட்டாங்கன்னா மிக குறைவான நாட்கள் இருக்கிற போல தான் ஃபீல் பண்ண வைங்க அப்போ வந்து நம்மளுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை படிக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறத விட இப்போவே நல்லா படிச்சிட்ருங்க நம்மளுடைய வேலையை பார்த்திங்கன்னா படிக்கணும் நல்லா படித்து ஜாப் வாங்கணும் இதை மட்டும்தான் நம்மளுடைய பணி டிஆர்பி வந்து அவங்க அவங்களுடைய பணியை வந்து பார்த்துப்பாங்க நம்ம வேறு எதை பற்றியும் சிந்தனையே வேணாம் நம்மளுடைய எய்ம் என்ன எப்படியாச்சும் நல்லா நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஹை மார்க் எடுத்து ஜாப்க்கு போகணும் அவ்வளோதான் நம்மளுடைய இலக்கு அதை நோக்கி மட்டும் நீங்கள் பயணம் செய்யுங்க எக்ஸாம் வரும் எப்போ வரும் அந்த இதெல்லாம் பற்றி யோசிக்கவே வேணாம் நீங்கள் முதல்ல அந்த தேர்வுக்கு வந்து ரெடி ஆகிட்டீங்களா அதை மட்டும் உங்கள் மனசுக்குள்ளார அந்த வினாவை வந்து எழுப்பி பாருங்கள் நிச்சயம் அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து எக்ஸாம் எப்போ வச்சாலும் பிரச்சனையே கிடையாது நீங்கள் முதல்ல அந்த எக்ஸாமுக்கு வந்து முழுமையாக தயாராக்கி முடிச்சிடுங்க நம்மளுடைய பணி வந்து படிக்கணும் ஜாப் வாங்கணும் அப்போ அதை நோக்கி மட்டும் நீங்கள் பயணம் செய்யுங்க நிறைய பேர் வந்து உங்களோட மைண்ட் டைவெர்ட் பண்ண பார்ப்பாங்க குழப்பி விட பார்ப்பாங்க அப்படி சொல்கிறவங்க எல்லாருமே அவங்க நல்லா இருப்பாங்க நீங்கள் தான் அதை நம்பி ஏமாறுவீங்க அவங்கெல்லாம் படித்து நல்லா மார்க் எடுத்து வேலைக்கு வந்துடுவாங்க நீங்கள் அதே அவங்க சொன்ன பொ நம்பி ஏமாந்துட்டு வீட்டில் உட்காந்துருக்க வேண்டியதான் சரிங்களா அப்போ அதனால் யார் எது சொல்கிறதையும் காலையே வாங்கிக்க நம்மளுக்கு இந்த தேர்வு எழுதுகிற வரைக்குமே அதிகமாக இந்த கான்டாக்ட் உள்ளதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம நிறைய பேர் டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு கோ நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க ஒரு நல்ல விஷயங்களை வந்து யாருமே சொல்லி கேள்விப்பட்டு பண்ணுறீங்க ஏன்னா நான் படித்திருக்கும்போது இதெல்லாம் உணர்ந்தேன் ஒருத்தவங்க கூட உங்களால் முடியும் சப்போர்ட் பண்ண ஏன்னா படிச்சுட்டு இருக்கும்போதே இந்த முறை நீ பாஸ் பண்ணலாம் என்ன பண்ணுவேன் அதை தான் கேட்பாங்க இப்போ நம்ம வேலையை விட்டு இருப்போம் அவங்க வந்து இது கிடைக்கலன்னா என்ன பண்ண போகிறோம் அடுத்தது அப்படின்னு கேட்பாங்க என்ன இந்த வயசுலேயும் போய் படிச்சுட்டு இருக்காம்பாங்க குடும்பத்தை பார்க்க முடியல இந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவாக தான் பேசிகிட்டே இருப்பாங்க நானா எதுவுமே காரில் வாங்கிக்கவே இல்லை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருந்தோம் அவ்வளோ தான் ஏன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம ஏ காதில் வாங்கிட்டு இருந்தோம் நம்ம வாழ்க்கை போயிடுமாச்சே நம்ம லைஃபை இது தான் அப்படிங்கும்போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதனால் நம்மளுடைய வேலை பட் நல்லா படித்து வேலைக்கு வா போகணும் ஜாப் வாங்கியே தரணும் இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கடைசி வாய்ப்புன்னு ஒவ்வொருத்தவங்களும் நினச்சிக்கணும் அப்படி படிச்சிங்கன்னா உங்களால் நூறு சதவீதம் வெற்றி பெற முடியும் தன்னம்பிக்கையோடு படிங்க உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது நான் ஒரு நண்பர் கூட கமெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க நான் ஒரு யூனிட் வந்து ஒரு நாளில் முடிக்கணும் அப்படின்னு சும்மா ஒரு வீடியோ கொடுத்துருக்கும் போது நண்பர் சொல்லியிருந்தாங்க இல்லை இங்கிலீஷ் மேஜர்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் வேணால் உங்களுக்கு சவால் உங்கள்கிட்ட வேணால் நீங்கள் சவால் விட்டுக்கலாம் அந்த படக்கதை போல் ஆயிடுச்சு நீங்கள் வந்து நான் மோ ஒரு இங்கிலீஷில் வந்து ஏதோ ஒரு மூணு யூனிட் சொல்லி இதை வந்து உங்களால் படித்து காட்டுங்க பார்ப்போம் அதாவது நீங்கள் படித்து அப்சர்வ் பண்ணி காட்டுங்க பார்த்துருவோம் அப்படி நான் வேணால் சவால் விட்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு அது அந்த சவாலை வந்து எனக்கு விட வேணாம் நீங்கள் உங்களுக்கே விட்டுக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா ஏன்னா இப்போ ஏன் அதை தான் நான் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நீங்கள் தான் போட்டின்னு ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு பாடங்களும் கடினத்தன்மை இருக்குது தானே இல்லைன்னு சொல்லவே இல்லையே நம்ம வேறு வழியில் நம்மளுக்கு இதுதான் லைஃப்புங்கும் போது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் வேணாலும் பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கு நீங்கள் தான் போட்டி எல்லா கேள்வியும் நமக்கு நாமே தான் கேட்டுக்கணும் அதனால் எல்லாருமே முடியும் உங்களால் முடியாதுன்னு மட்டும் எதுவுமே நினச்சிட்டிங்கன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது ஆரம்பத்தில் எந்த விஷயமே நம்மளுக்கு புரியாது சரிங்களா எந்த எதுவுமே உடனடியாக நம்மளுக்கு வந்து புரிஞ்சிடும்னு சொல்ல முடியாது இது எந்த விஷயங்கள் நீங்கள்லாம் எடுத்துக்கிட்டாலும் சரி தான் ஆனால் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிட்டோம்னா இதுதானா அது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுவோம் அதனால் மீண்டும் மீண்டும் படித்தாலே நம்மளுக்கு ஓரளவு நல்ல ஞாபகத்தில் வந்து வந்துடும் இப்போ இந்த எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகேவை பொறுத்த வரைக்கும் இந்த நாற்பது மார்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் மேஜருக்கு வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலாக நம்ம இந்த எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகேவுக்கு கொடுத்து தான் ஆகணும் நாற்பது மதிப்பெண்கள் இல்லாத நம்மளால் வேலைக்கு போகிறதுங்கிறது சாத்தியமே இல்லை சரிங்களா மார்க்கு முன்ன பின்னே வரலாம் ஆனால் அது நாற்பது மார்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான தான் நம்மளால் முடிந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு போகணும் நான் அதுக்கு ஏற்கனவே ஒருத்தவங்க சொல்லியிருக்கேன் அந்த நாற்பது மார்க்கை நம்பாத ஒருத்தவங்க மெயின் மேஜரை மட்டும் நம்பிட்டு போயிட்டு அதிலே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கடைசியில் இன்னும் ஒரு ஐந்து நிமிடங்களோ பத்து நிமிடங்கள் இருக்குன்னு சொல்லும்போது அவங்களால சரி வேற கொஷின் பேப்பரே பார்க்க முடியாத எல்லாமே ஒரே ஆப்ஷன் நான் அடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டுலாம் போவோம் இங்கேருந்து போகும்போது ஆனால் அங்கே போய் நம்மளுக்கு செய்ய மாட்டோம் அவங்க மாற்றி மாற்றி அடித்ததில் நாற்பதுக்கு அவங்களுக்கு ஜீரோ மார்க் வந்தது ஆனால் மேஜரில் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா எழுபது மார்க் எடுத்திருந்தாங்க இன்னும் ஐந்து மார்க்கு தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இர்பியில் பார்த்தீங்கன்னா மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் எடுத்த எல்லாருக்குமே வேலை கிடச்சிச்சு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நான் அப்போ தான் உணர்ந்தேன் அதை தயவுசெய்து அந்த தப்பை நீங்களும் செய்யாதீங்க ரொம்ப மீன் நீண்ட நேரம்லாம் எடுக்கக்கூடாது ஒரு ஒரு கொஷினுக்கெல்லாம் ஏன்னால் நம்ம தப்பத்தை யோசித்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ட்ரை பண்ணி பார்த்து அதுக்கு ஆன்சர் வராது அரை மணி நேரம்லாம் நம்ம ஒரு கொஷனுக்கெலாம் எடுத்துக்கவே கூடாது சரிங்களா நம்ம தெரியலனா அடுத்த கொஷின் போகணும் நம்மளுக்கு தெரிஞ்ச வினாக்கள் பின்னாடி எவ்வளவோ இருக்குது நம்ம அதை பார்க்காதையே ஒரே வினாவிலேயே காமன் நேரம்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சரிங்களா அப்போ அந்த நம்மளுக்கு இந்த நாற்பது மார்க்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லை ஜிகே பார்த்து பொறுத்த முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸும் வந்தது இப்போ ஆனால் அப்படி வரதில்லை நடப்பு நிகழ்வுகள் ஏதாவது ஒன்று ரெண்டு மட்டும்தான் வரும் மீதி எல்லாமே டிஎன்பிசி போல் அவங்க வந்து ஆறு டு பத்து பள்ளி பாட புத்தகத்துலேயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஆனால் டிஎன்பிசிக்கு படித்தவங்களுக்கு எளிமையாக இருக்கும் ஆனால் மற்றவங்களுக்கு ஈஸி தான் நம்ம ஒரு கிளான்ஸ் வந்து ஆறு டு பத்து வரைக்கும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க எல்லோரும் கேட்பீங்க ஐயோ நாங்கள் இது படிக்கிறதுக்கே இவ்வளோ சிரமப்படுறோம் நம்ம இன்னுமே நாங்கள் ஸ்கூல் புக் வந்து ஆறாவதுலேருந்து எப்படி படிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஃபுல்லாக லைன் பை லைனாக படிக்கிற அவசியம் இல்லை நம்ம சிலபஸில் உள்ளது ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணிங்க போதும்னா அதிலே புக்கில் படிக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லெட்டரில் கொடுத்துருப்பாங்க புக் பேக் கொஷின் இதெல்லாம் நம்ம ஓரளவு நல்லா கோத்துரு பண்ணாலே நம்மளால் நிச்சயம் நல்ல மார்க் அந்த பத்துக்கு எட்டு மதிப்பெண்களுக்கு குறையாமல் நம்ம பெற முடியும் ஒரு முறை நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி எஜுகேஷன் பார்த்தோம்னா இருந்து தான் கொஷின் வருதுன்னு நம்ம என்ன தான் எத்தனை புக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் வர மாட்டேங்குதுன்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க அது உண்மையும் தான் நம்ம எஸ்கே மங்கள் புக்கு வாங்கி பார்த்தாலும் அதுலேயும் டா நம்மளுக்கு இங்கிலீஷ் வருஷனாக இருக்கிறதால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது சிரமமாக இருக்கும் அதுலேருந்து வினாக்கள் வருது நிறைய பேர் யூஜிசி நெட்டு அந்த புக்கெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி தான் பார்க்கணும் எவ்வளோ புக்கு முடியுமோ எல்லாருலேயும் நம்ம முயற்சிகளை வந்து எடுத்துகிட்டு தான் இருக்காங்க நான் என்னுடைய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட என்ன புக்கு இருக்கோ அது நாகராஜன் புக்காக இருந்தாலும் சரி தான் எஸ்கே மங்கள் புக்கோ இல்லை நீங்கள் பிஎட்டு படிக்கும் போது உங்களுக்கு என்ன புக்கு கொடுத்துருக்காங்களோ அதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை இப்போ கரண்ட்டில் பிஎட் படிச்சுட்டு இருக்கவங்க இவங்ககிட்ட புக்கை வாங்கி ஒரு நம்ம ஒரு கிளான்ஸை பார்த்துட்டு நம்மளுக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் நிச்சயம் ஒரு முறையாவது நம்ம நல்லா படிச்சுட்டு அதோடய மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் அதோட கான்செப்ட் தெரிஞ்சிச்சினாலே போதும் ஓரளவு நம்மளை அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா இப்போ வர கொஷின்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியண்டட் தான் வருது அதனால் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயம் முடியும் ஓகேங்களா சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் அதுதான் நம்மளுக்கு நாலேஜ் நம்மளுடைய நினைவாற்றலை பயன்படுத்தி தான் அங்கே போய் ஆன்சர் பண்ண முடியும் அந்த நேரத்தில் நம்ம யோசித்து பார்த்து கரெக்டாக நம்ம ஏற்கனவே படித்தோம் இந்த டெஃபினேஷன் தான் படித்தோம் அப்போ இது தான் வரும் அப்படிங்கிறது ஓரளவு கெஸ் பண்ண முடியும் உங்களால் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிலபஸில் உள்ளது நிச்சயம் அது நல்லா நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலே ஓரளவு நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும் அப்போ அந்த நாற்பது மதிப்பெண்களும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க அதை விட்டுறாதீங்க நம்ம நிச்சயம் நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே இதுக்கு வந்து டிப்ஸ் கொடுக்குறேன் மெயின் ஜிகே வந்து கூட கடைசியில் பார்த்துக்கலாம் இந்த எஜுகேஷன் சைக்காலஜி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட் வைஸாக நம்ம நிச்சயம் மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்பாகவும் ஆவும் கொடுக்குறோம் இல்லை கொஷன் அண்ட் ஆன்சராக ஒரு சும்மா ப்ராக்டிஸுக்கு வேணாலும் அதை பார்த்துக்குங்க நிச்சயமாக அது அடுத்த கட்டமாக அது தான் கொடுக்கலான்ட்டுருக்கேன் நம்ம போகிற வீடியோக்கு வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அது எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாேருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரியும் நன்றி சொல்லிக்கிறேன் அதேபோல் நிறைய பேர் வந்து கமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து எல்லா இது என்னுடைய சேனல் மட்டும் இல்லை எல்லாருமே ஏன்னா இதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ யாராவது ஒருத்தவங்க டவுட்டு கேட்குறாங்கன்னா நிறைய பேர் அதுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக எல்லாருமே இருக்கும்போது எனக்கு ரொம்ப மிகுந்த மன மகிழ்ச்சியை தான் கொடுக்குது நிச்சயம் எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க இந்த வாய்ப்பு நம்மளுக்கு மீண்டும் கிடைக்காது இது நம்மளுக்கு எடுத்திருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு கடைசி வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களும் நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க அனைவருக்கும் கல்விக்கன் சேனல் சார்பாக என் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்